இந்த கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புகிறேன். அதுக்கான பதிலை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் உங்ககிட்ட ரெண்டு புத்தகங்கள் தரேன். ஒன்று இந்த உலகத்திலேயே தலை சிறந்த புத்தகம், இன்னொன்று உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய டைரி. இதில் எந்த புத்தகத்தை நீங்கள் முதல்ல வாங்கி படிக்கணும்னு நினைப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்க. அந்த பதில் உண்மையாக இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திவ்யதர்ஷினி. சிறுகதை பகுதியில் நம்ம பார்க்க போகிற 9வது சிறுகதை இது. இது போல இன்னும் பல சிறுகதைகளை கேட்க தகவல் தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் உண்மையான கதையை மையமா வச்சு எழுதப்பட்டது. இது திரு ஜெயமோகன் எழுதிய தேவகை சித்தியின் டைரி. நம்மள முக்கால்வாசி பேருக்கு மற்றவங்களுடைய அந்தரங்கத்தை தெரிஞ்சுக்கிறதுல எப்பவுமே ஒரு ஆர்வம் இருக்கும். அப்படி ஒருத்தருக்கு எழுந்த ஆர்வம் எப்படி ஒரு விபரீதத்தில் முடிஞ்சது அப்படிங்கிறது தான் இந்த கதை. அது ஒரு பெரிய கூட்டு குடும்பம். தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா, சித்தி, சித்தப்பான்னு எல்லாருமே ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த கதை அந்த குடும்பத்தோட மூத்த பேரன், அதாவது முதல் மகனுடைய மகன் சொல்ற மாதிரி தான் கதை நகரும். அந்த குடும்பத்தோட மூத்த மருமகள் தம் பையன்கிட்ட சொல்லி அனுப்புறா, போய் சித்தி காபி சாப்பிட வரலான்னு கேட்டுட்டு வா அப்படின்னு. அவனும் தான் சித்தி சித்தப்பாவுடைய ரூமுக்கு போய் கதவை தள்ளுறான். கதவை உள்ளே பூட்டியிருக்கு. சரி தட்டலான்னு நினைக்கும் போது அவனுக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் தோணுது. உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி முற்றத்துக்கு போய் முருங்கை மரத்து மேலே ஏறி அந்த ஜன்னலுக்கு மேலே இருக்கிற வெண்டிலேட்டர் வழியா உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்த அவனுக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா சித்தி அங்கே உடை மாத்திட்டுருக்குல. ஒரு மின் விளக்கை எரிய விட்டு தரையில் உட்கார்ந்து ஏதோ எழுதிட்டுருக்கா. அப்பப்போ அவன் முகத்தில் ஒரு வெட்கம் கலந்த சிரிப்பு வருது. இப்போ இவனை அனுப்பிச்ச அவங்க அம்மா அவங்களே வந்து கதவை தட்டுறாங்க. தேவகி, தேவகி. அவன் சித்தி விருக்குன்னு பயந்து கதவை பார்க்குறா. நல்ல வேலையாக கதவை மூடித்தான் இருக்குது அப்படின்னு தன்னை ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அவசரமாக எழுந்து கையில் இருந்த டைரியை பீரோவுடைய உள் அறையில் வச்சு பூட்டி, மேலே புடவையெல்லாம் வச்சு மறைச்சு அந்த பீரோவையும் பூட்டி சாவியை தன் கைப்பைக்குள்ளே போட்டுக்கிறான். அவள் செய்கையிலிருந்தே தெரியுது அவள் ஏதோ ஒரு ரகசியத்தை யாருக்கும் தெரியாமல் எழுதிட்டுருக்கா அப்படின்னு. முந்தானையால் தன் வியர்வையை தொடச்சபடியே கதவை திறக்கிறான். என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறான். புடவை மாற்றினேன். இவ்வளவு நேரமா? கூப்பிட்டது கேட்கலையா அப்படின்னு கேட்கவும் இந்த சித்தி எதுவுமே பேசாமல் கொல்லப்பக்கம் போயிடுறா. இங்கே இந்த சித்தியோடைய கேரக்டர் பற்றி ஆசிரியர் எழுதுறது எல்லாமே அவள் அமைதியான சுபாவம், நல்ல பொண்ணு, கனிவானவள் அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். இப்படி இருக்கவ அந்த டைரியில் என்ன எழுதியிருப்பா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்குள்ளே எழும். மறுநாள் எதிர் வீட்டு ராணியும் இந்த வீட்டோட மூத்த மருமகள், அதாவது இந்த பசங்களுடைய அம்மாவும் பாட்டியும் உட்காந்து முருங்கைக்கீரை ஆஞ்சிட்டு இருக்காங்க. அப்போது இவன் சித்தி பற்றின பேச்சு வருது. இங்கே இந்த பெரிய மருமகளுக்கும் பக்கத்தில் இருக்கிற பெண்களுக்கும் இவனுடைய சித்தி வந்து வேலைக்கு போகிறது பிடிக்காது. பிடிக்காதுன்னு சொல்கிறத விட பொறாமைன்னு சொல்லலாம். இந்த கதை எழுதின காலகட்டத்தில், அதாவது 1990களில் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிற பெண்கள் கம்மி தான். அப்படிப்பட்ட பெண்களை பார்த்தாவே ஏதோ தலகணம் பிடிச்ச பெண் போலவும் சம்பாதிக்கிற திமிர்னும் நினச்சிட்டு இருந்த காலகட்டம் அது. என்ன, எலிசபெத் ராணி புது புடவை வாங்கியிருக்கா போல இருக்கு அப்படிங்கிறா எதிர் வீட்டு ராணி. சம்பாதிக்கிறா, கட்டிக்கிறா, மற்றவங்க மாதிரி அடுப்படியும் கரியுமா அவ தலையில் எழுதியிருக்கு அப்படிங்கிறா அந்த பையனோட அம்மா. இப்படி இவங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இதை கேட்டுட்டே அந்த முருங்கைக்கீரை உருவன குச்சியை வச்சு தரையை கூட்டி விளையாண்டுட்டு இருக்கான் அந்த பையன். அவனை பார்த்ததும் அந்த பாட்டி, மொகரையப்பாரு, ஆம்பளை பிள்ளைக்கு எதுக்கடா தொடப்போம், போடா அப்படின்னு சொல்லி அவனை விரட்டி விடுறான். இவனுக்கோ அங்கே இருந்து அவங்க பேசுகிற கிசுகிசியெல்லாம் கேட்கணும்னு விருப்பம். சரி, இங்கே நாம் உட்காரணும்னா நாமளும் தேவகி சித்தியை பற்றி ஏதாவது சொல்லணும் அப்படின்னு அவன் யோசிக்கும்போது அந்த டைரி அவன் ஞாபகத்துக்கு வருது. தான் சொல்ல போகிற விஷயத்துடைய விபரீதம் பற்றி தெரியாமல் அதை போட்டு உடைச்சிட்றான். அம்மா, சித்தி டைரி எழுதுறா. என்னது? செவப்பா அட்டை போட்ட டைரி. அன்னைக்கு அம்மா கூப்பிட்ட போது உள்ள தாள் போட்டுட்டு அதில் எழுதுனான். இப்போ அவனுடைய அம்மா முகமே மாறிடுச்சு. பாட்டியும் அம்மாவும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க.
அந்த காலகட்டத்தில் டைரி எழுதுறது, அதுவும் ஒரு பெண் டைரி எழுதுறதுனா எவ்வளோ பெரிய குத்தம்னு பாருங்க. டைரியா எழுதுறா அப்படின்னு ராணி கேட்கவும் அவனுடைய அம்மா சிரித்தபடியே, வேற என்ன, அவன் பைசா கணக்கு தான் எழுதுவா, அவள் சம்பளத்தை நாங்கள் தின்றக்கூடாது பாருங்க, அதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி மழுப்புறான். தனக்கு அவளை பிடிக்கலைன்னாலும் தான் வீட்டு பெண்ணு அடுத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்காம பேசுகிற அந்த மூத்த மருமகளுடைய குணத்தை அழகாக எழுதியிருப்பார் ஜெயமோகன் அவர்கள். அந்த பையன் அங்கே இருந்தால் இன்னும் அடுத்த வீட்டுக்காரி ஏதாவது கேள்வி கேட்பான்னு சொல்லி, போடா போய் கடையில் அப்பா இருக்காரான்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றா. அப்பாவா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டே அவனும் வெளியில் போகிறான். தான் ஏதோ பெரிய தவறு பண்ணிட்டது மாதிரி அவனுக்கு படுது. அப்படியே பக்கத்தில் அவனுடைய நண்பர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு மதிய சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரான். அவனுடைய சித்தி ரூம்லேருந்து அவங்க அம்மா வெளியில் வரா. எங்கடா அந்த டைரி அப்படின்னு கேட்குறா. சேலை கடியில் ஒரு உள்ளறை இருக்குதுமா, அதுக்குள்ளே வச்சு பூட்டியிருக்கா. சாவியை சித்தி கைப்பையில் போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டாமா. ஓஹோ, கையோடு கொண்டு போகிறாளா, சரி வா அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு சாப்பிட்றதுக்காக போகிறான். பட்டணத்து பவிஷுக்காரி வேண்டான தலையால் அடிச்சுக்கிட்டேன், கேட்டானா என்ன இலவெல்லாம் எழுதி வச்சிருக்காளோ அப்படின்னு பாட்டி புலம்புறான். ஆனால் சித்திக்கு என்னவோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு மட்டும் அவனுக்கு நல்லா தெரியுது. அதுக்கு காரணம் தான் தான்னு நினைக்கும் போது அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சித்தி ரொம்ப நல்லவ, கதையெல்லாம் சொல்லுவா. அவள் வர்றதுக்கு முன்னாடி அவகிட்ட போய் இதை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியில் தேரடியிலேயே அவன் காத்துட்ருக்கான். அப்போ அப்பாவும் கடையில் வேலை செய்கிற பையனும் வராங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவங்க அப்பா ரொம்ப கோபத்தோடு பேசுகிற சத்தம் கேட்குது. அதுக்கு பதிலுக்கு அவங்க அம்மா, எனக்கென்ன நல்லது சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். கொஞ்ச நேரத்திலே அந்த வீட்டுடைய பெரியவர் அவனுடைய தாத்தா வராரு. நடந்ததெல்லாம் அவர் காதலையும் ஓதப்படுது. இப்போ எல்லாருமே அவனுடைய சித்தியின் வருகைக்காக காத்துட்ருக்க ஸ்கூட்டர் சத்தம் கேட்குது. இவனுக்கு அப்படியே மனசு படபட நடச்சுக்குது. மணி இப்படி வா அப்படின்னு சொல்லி இவனுடைய அப்பா அவன் சித்தப்பாவை கூப்பிடுறாரு. இவன் உள்ளிருந்து எட்டி பார்த்ததும் அவங்க அம்மா, படிடா கழுத உத கேட்குதா அப்படின்னு சொல்லி ஒரு கொட்டு வைக்கிறான். இவனும், தமிழர் காதல் மானம் வீரம் ஆகியவற்றை கண்ணென போற்றினர், தமிழர் காதல் மானம் வீரம் ஆகியவற்றை கண்ணென போற்றினர் அப்படின்னு படிக்கிறான். இப்போ இந்த வீட்டில் நடக்கிற விஷயத்தையும் அந்த பையன் படிக்கிற பாடத்தையும் ஒத்து போகிற மாதிரி அழகாக ஜெயமோகன் எழுதியிருப்பார். இந்த விஷயத்தெல்லாம் அவன் சித்தப்பா கேள்விப்பட்டதும் இதை எப்படி போய் அவகிட்ட கேட்குறது அப்படின்னு சொல்லி தயங்குறாரு. ஆனால் அங்கே ஒரு பெரிய வாக்குவாதமே நடந்து அவரை வந்து அந்த டைரி படிக்க வைக்கிறதுக்கு சம்மதிக்க வச்சிட்றாங்க. தேவோ உன் ஹேண்ட்பேக்கை கொடு அப்படின்னு சித்தப்பா கேட்குறாரு. அதை தொடர்ந்து அந்த சின்ன சாவி எடுத்து அவன் சித்தப்பா இவன் கையில் கொடுத்து, டே போய் அந்த டைரியை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இவன் சித்திக்கு உடனே பதட்டமாயிடுது. எந்த டைரி அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் நடந்துட்டுருக்கும் போதே இவனுடைய அம்மாவே உள்ளே போய் அந்த டைரியை எடுத்துகிட்டு வந்துடுறா. அது ஏன் டைரி அப்படின்னு சொல்லி அவன் சித்தி கத்துறான். உன் டைரி தான், நீ அதில் என்ன எழுதியிருக்கேன்னு இவங்க எல்லாத்துக்கும் தெரியணுமாம்மா. மாட்டேன், நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு அவனுடைய சித்தி கத்தும்போது இதுவரைக்கும் அவங்க யாரும் பார்க்காத ஒரு ரூபத்தை அன்னைக்கு பார்க்குறாங்க. உடனே அவன் தாத்தா எழுந்து, ஏன் புருஷங்கூட படிக்கக்கூடாத ரகசியம் என்ன உனக்கு அப்படின்னு அதட்டுறாரு. இவ வேண்டாம் வேண்டான்னு அடம் பிடிக்க பிடிக்க எல்லாருக்கும் சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. அப்படியா சங்கதி, அப்படின்னா நான் படித்து பார்த்துட்டு தான் மறுவேலை அப்படின்னு சொல்லி அவர் டைரியை பிரிக்க போகிற சமயம் பார்த்து சித்தி அதை பிடுங்கிட்டு உள்ளே ஓடி போய் சமையல் ரூம்குள்ளே கதவை சாத்திக்கிறான். எல்லாருக்கும் ஒரே பதட்டமாயிடுது. தேவகி தேவகி தேவோ தேவகி தேவோ அப்படின்னு கத்திட்டே எல்லாரும் கதவை தட்டுறாங்க. உள்ள மண்ணெண்ணெயோடைய வாசம் வருது. அப்புறம் குப்புன்னு தீ எறிகிற சத்தமும் பொசுங்கல் வாடையும் வருது. எல்லாருக்கும் அப்படியே கொலை நடுங்கி போயிடுச்சு. கதவை உடடா அப்படிங்கிறாரு அவங்க அப்பா. இவங்க சித்தப்பா கதவை உடைக்கிறதுக்கு போகிற சமயத்தில் அந்த கதவை திறக்குது. உள்ள ஒரே புகை, வேர்த்து பூத்து அவன் சித்தி வெளியில் வரான். தேவோ நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சித்தப்பா எட்டி பார்க்குறாரு. டைரியா கொளுத்துன, அடி பாவி அப்படின்னு அவருக்கு கோபம் தலைக்கேறுது. அவள் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்கிறான். அது ஏன் டைரி, அதை வேற யாரும் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கீழே விழுந்து குமுறி குமுறி அழறான். அன்னைக்கு எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. எல்லார் மனசுலேயும் ஆயிரம் கேள்விகள். அவன் சித்தி தூங்காமையே ஹாலில் உட்காந்து விம்மி விம்மி அழுதுட்டுருக்கான். அடுத்த நாள் காலையில்
அவன் சித்தியை கொண்டு போய் அவன் சித்தப்பா அவங்க அப்பா வீட்டில் விட்டுட்டு வர்றாரு. ஒரு மாசமா அவன் சித்தியோட அப்பாவும் பெரியப்பாவும் இன்னும் யார் யாரோ வந்தெல்லாம் விவாதிக்கிறாங்க, சமரசம் பேசுகிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவன் சித்தி வீட்டுக்கு வரவே இல்லை. சித்தியை சித்தப்பா விவாகரத்தை பண்ணிட்டார் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த பையனுக்கு 3 வருஷம் கழித்து அவர் வேற ஒரு திருமணம் பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு. அந்த டைரியில் அப்படி என்ன இருந்ததுன்னு அந்த பையனை போலவே நமக்கும் தெரியாமலே போச்சு. சில கதைகளில் எல்லா விஷயத்தையும் ஒரு ஆசிரியர் தன்னுடைய வாசகர்களுக்கு சொல்லிட முடியாது. சில நேரங்களில் பேசப்படாத பக்கங்கள் எழுப்புகிற கேள்விகள் தான் அதிகம். அது ஒரு வாசகனை பாடாப்படுத்தும், சிந்திக்க வைக்கும். நாம் கூட யோசிக்கலாம், சரி அதுதான் தப்பாக எதுவும் எழுதலைன்னு சொல்கிறாள், அப்போ மற்றவங்க படித்தா என்ன அப்படின்னு. எதுக்குங்க படிக்கணும்? அது அவளுடைய சொந்த விஷயம், அவளுடைய ப்ரைவசி. அது மற்றவங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்படி 1000 கேள்விகளை நம்ம மனசுக்குள்ளே எழுப்பி நம்மளையே ஒரு விவாதத்திற்கு ஆட்படுத்தி முடிவெடுக்க வைக்கிறது தான் இந்த கதையோட, இந்த ஆசிரியருடைய வெற்றின்னே சொல்லலாம். இப்படி பலவாறான எண்ணங்கள் ஏன் மனசுலையும் எழ நான் என்னையே மதிப்பிட்டு பார்த்தேன். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் எத்தனை தடவை நம்ம அடுத்தவங்களுடைய விஷயத்தில் மூக்க நுழைக்கிறோம். ஒரு விசேஷ வீட்டுக்கு போகிறோம், ரொம்ப நாள் கழித்து ஒரு சொந்தக்காரரை பார்க்குறோம். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, இதுதான் நம்மளுடைய எல்லை, இதோடு நிற்கணும். ஆனால் நம்மளுடைய கேள்விகள் இந்த எல்லைக்குள்ளே நிற்கிறதில்ல. ஒரு காலேஜ் முடித்த பையனை பார்த்தா, அப்புறம் வேலைக்கு போகிற ஐடியா இருக்கா, எப்போ வேலைக்கு போகிற, ஒரு வேலைக்கு போகிறவனை பார்த்தா, அப்புறம் எப்போ கல்யாணம், ரொம்ப டிலே பண்ணிடாதப்பா, பொண்ணு கிடைக்காது. ஒரு கல்யாணமான தம்பதிகளை பார்த்தா, குழந்தைகிது தள்ளி போட்டிருக்கீங்களா என்ன, வயசாயிட்டே போகுது, யோசிச்சுக்கோங்க. சரின்னு ஒருத்தன் படித்து வேலை கிடச்சி கல்யாணம் ஆகி குழந்தையும் பெற்று அப்பாடா இனி நம்மளை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு சந்தோஷமாக விசேஷத்துக்கு வந்தா, அப்புறம் அடுத்த குழந்தை எப்போ, ரொம்ப கேப் விட்றாதீங்கப்பா ரெண்டு குழந்தைக்கும் அப்படிங்கிற கேள்வி வரும். என்ன தாங்க பிரச்சனை நமக்கு? அடுத்தவங்க விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம்? நாம் எதையும் போய் அவங்க வாழ்க்கையில் மாற்ற போகிறது இல்லை. ஆனால் இந்த கேள்விகள் அவங்களுக்கு எவ்வளவு மன உளைச்சலை தரும்னு நமக்கு தெரியாது. அடுத்தவங்களுடைய உணர்வுகளுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுப்போம். அந்தரங்கம் புனிதமானது.